பிரணவ நோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா காலில் 6:30 மணிக்கு பால் அல்லது அரிசி கஞ்சி அவருடைய விருப்பப்படி. காலை 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா கபசர குடிநீர். காலை 8:30 மணிக்கு பொங்கல் அல்லது இட்லி, ஊத்தாப்பம், உப்புமா, வெங்காய ஊத்தாப்பம், பூரி, ரொட்டி, இடியாப்பம், ஏதேனும் 2 வகை, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார், சுண்டல் மசாலா, இது ஒன்று. காலை 10 மணிக்கு வைட்டமின் சி பானம், வாழைப்பழம், சாத்துக்குடி. 10:30 மணிக்கு இஞ்சி எலும்பிச்சை சாறு அல்லது சத்துமாவு கஞ்சி. நண்பகல் 12 மணிக்கு மிளகு ரசம். மதிய உணவு 1 மணிக்கு சாப்பாடு, சாம்பார், ரசம், காய்கறி பொரியல் அல்லது தக்காளி சாதம், தேங்காய் சாதம், காய்கறி நெய் சாப்பாடு ஏதேனும் ஒன்று மற்றும் தயிர் சாதம், ஒரு வேக வைத்த முட்டை. 4 மணிக்கு டீ, போன்விட்டா, காய்கறி சூப் மற்றும் சுண்டல். 8:30 மணிக்கு சப்பாத்தி, தோசை, கிச்சடி, ரொட்டி ஏதேனும் 2. காய்கறி குருமா, சட்னி, சாம்பார், குழந்தைகளுக்கு பால், அரிசி கஞ்சி மற்றும் பிஸ்கட் எப்போது கேட்டாலும் வழங்கப்படுகிறது. இப்படி வந்து அந்த பாதிக்கப்பட்ட நோயாளிகளை, நம்முடைய மாவட்ட மக்களை இன்றைக்கு நாம் பாதுகாத்து தேவையானதை இன்றைக்கு தரமான முறையில் கொடு